வணக்கம். நம்ம யூஸ்வலா ஞாயிறு காலை சத்சங் இப்ப தொடங்க போறோம். திரு சந்திரசேகர் அவர்கள் நம்ம வாட்ஸ்அப்ல வந்த கேள்விக்கெல்லாம் இப்ப பதில் சொல்வார். ஒவ்வொரு கேள்வியும் நான் இப்ப கேக்குறேன். நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வி, பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் யூடியூப்ல இருந்து கேட்டிருக்காரு. அவரோட கேள்வி, எனக்கு மனம் நிலையாகவே இருக்க மாட்டேங்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு, அதனால எந்த முடிவுமே எடுக்கவே முடியறதில்ல, இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஐயா? வேடிக்கை விளையாட்டுன்னு டைம் பாஸுக்கு வேணா மனசு ஒத்துழைக்குது, அதே ஏதாச்சும் ஒரு வேலைனா வேப்பங்காய கசக்குது, மனப்பதற்றம் டென்ஷன் வந்துடுது, இதுக்கு காரணம் என்ன ஐயா? ப்ளீஸ் கண்டிப்பா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்ப படிக்கிறேன், எனக்கு மனம் நிலையாகவே இருக்க மாட்டேங்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு, அதனால எந்த முடிவுமே எடுக்கவே முடியறதில்ல, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது முதல் கேள்வி, முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி வந்து, வேடிக்கை விளையாட்டுன்னு டைம் பாஸுக்கு வேணா மனசு ஒத்துழைக்குது, அதே ஏதாச்சும் ஒரு வேலைன்னா வேப்பங்காய கசக்குது, மனப்பதற்றம் டென்ஷன் வந்துடுது, இதுக்கு காரணம் என்ன ஐயா? ப்ளீஸ் கண்டிப்பா பதில் சொல்லுங்க. அதாவது முதல் பகுதியில நிமிஷம் நிமிஷம் மனசு மாறுறதுனால நிலையா இருக்காம எந்த முடிவும் எடுக்க முடிய மாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. ரெண்டாவது வந்து, அதாவது வேலையை செய்யறதுக்கு மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆனா வேடிக்கை டைம் பாஸுக்குன்னா மனசு ஒத்துழைக்குதுன்னு கேக்குறாரு. இந்த ரெண்டுக்குமே பதில எதிர்பார்க்க. இவர் வந்து மனம் வந்து மனசு வந்து அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனசுடைய நேச்சரே வந்து அலைப்பாயிறது தான். ஸோ நம்ம டெக்னிக்கலா சொல்லணும்னா அது ஃபிளிக்கரிங் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ணு உதாரணத்துக்கு எடுத்துட்டாலே, ஒரு ஒரு இடத்துல பார்த்து ஒரு 10 seconds மேல பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வேற பொருள் மேல போகும், அதுக்கப்புறம் இன்னொரு வேற பொருள் மேல வரும், திருப்பி வேணா அது ஃபர்ஸ்ட் பொருள் மேல வருமே தவிர அது ஃபர்ஸ்ட் பொருள் மேலேயே வந்து அது நிலைச்சு நிற்காது. இப்ப கண்ணுன்றது மைண்டுடைய ஒரு விண்டோ. ஸோ நம்ம கண் எங்கெல்லாம் போகுதுன்னா இப்ப மனசு உள்ள அங்கெல்லாம் போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இயக்கமே எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நீ ஒரு விஷயத்த தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காது, அதுல என்ன இருக்குது பாக்குறதுக்கு, அதுல பார்க்க வேண்டியதுல பார்த்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அடுத்தது போ அதெல்லாம் வச்சு ஒரு பிக்சர்ல கிடைச்சி அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம மனசு பிரெயின் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம கான்சியஸ்னஸ்ஸே வந்து ஃபிளிக்கரிங் கான்சியஸ்னஸ் தான். ஸோ அப்படியே இங்க கொஞ்சம் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அவருடைய இயக்கமே அப்படிதான். இங்க என்ன பிரச்சனைனா, அது ரொம்ப தாவச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும் நம்மளுக்கு. இங்க ஒரே சைன்ல பார்த்துட்டு இங்க ஒரு சைன்ல பார்த்துன்னா இந்த ரெஸ்ட்லெஸ் மூவ்மெண்ட்டே ஒரு அன்இஸ்னஸ் கொடுக்குது. அது வேணா நம்ம ஏன் இருக்குன்னு பார்க்கலாம். பட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கான்சியஸ்னஸே வந்து ஒரு ஃபிளிக்கரிங் கான்சியஸ்னஸ், அது ஒரு மூமெண்டோட இருக்கிற ஒரு லைவா இருக்கிற கான்சியஸ்னஸ். ஸோ அடுத்த கேள்வி வந்து அதுலயே வந்து என்ன சொல்றாருன்னா, மனசு வந்து என்டர்டெயின்மெண்ட்னா கொஞ்சம் ஈஸியா போகுது, லைட்ஸ் எடுத்ததுல வேலைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் அதுதான் நேச்சர். ஸோ என்டர்டெயின்மெண்ட் மேலதான் மனசு போகும், ஒரு இன்பம் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது, இமீடியட்டா கிடைக்குது. என்ன சொல்றது, ஒரு வேலைன்னும் போது ஒரு டிலே கிராட்டிபிகேஷன்ற மாதிரி, இப்போ நம்ம வேலை செய்வோம் அதுக்கு பதினாலு அப்புறமா தான் கிடைக்கும், இல்ல 10 months கிடைக்கும், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் கூட கிடைக்கலாம். ஸோ ஒரு டிலே கிராட்டிபிகேஷனால மனசு வந்து டக்குன்னு அதை ஈர்க்கப்படாது, அது இமீடியட்டா இப்பவே சாப்பிடணும், இப்பவே சந்தோஷம் வரணும், அதுக்குதான் அது ட்யூன் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓ இது ஷார்ட் டேர்ம் ஜாய், இது லாங் டேர்ம் ஜாய் அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் தான் புரிஞ்சுமே தவிர, நம்ம மனசு வந்து ஆசைப்படலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ஜாய்க்கு தான் மனசு வந்து
டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த லாங் டேர்ம் வந்து நம்ம வாண்டடா தான் இன்டெலிஜென்ஸ்க்கு அது கற்றுக் கொடுக்கணும். ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து ஓஹோ இன்னைக்கு வேலைக்கு போனால் இன்னைக்கே வந்து மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, 30 நாள் ஒழுங்காக போனால் 31வது நாள் தான் நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அது வரைக்கும் 30 நாள் சம்பளம் வாங்காமே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த இன்டெலிஜென்ஸ் கன்வின்ஸ் ஆச்சுன்னா அது ஸ்லோவாக ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் ஸ்கூலுக்கு குழந்தை இஷ்டப்பட்டு போகலாம் கூட இழுத்துட்டு போகிறாங்களே, அந்த மாதிரி நம்ம மனசை கொஞ்சம் ஸ்லோவாக இழுத்துட்டு போவாங்க. ஸோ சினிமாக்கெல்லாம் அப்படி எடுத்துட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. போஸ்டர் பார்த்தோமே 8 நிமிஷம் தியேட்டர்ல டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அதனால நம்ம இன்ப அது 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 அதனால அதுக்கு பேர் தான் வேலையே வேலை. என்ன சொல்றது, இப்போ அந்த காசு கொடுக்குறாங்க, எதுக்கு காசு கொடுக்குறாங்க நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு இல்லை யாருக்குமே பிடிக்காது வேலை செய்யறதுக்கு, அதனால காசு கொடுக்குறாங்க, இந்த வேலையை செய்ய நான் காசு தரேன் அப்படின்னு ஒரு பாக்கியம் தானே இருக்கு. இல்லைன்னா அந்த வேலையை செய்ய மாட்டோம். ஸோ நம்ம வாண்டடா இஷ்டப்பட்டு செய்யவே மாட்டோம் இந்த வேலையும். அதனால அது பெரிய வேலைன்னு பேர், வேலைனாலும் நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு இன்வைட்டே ஜாய் வராது, இருந்தாலும் செய்யறோம், ஏன்னா அது ஒரு லாங் டேர்ம் நம்மளுக்கு நல்லதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்றோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூ புரியும், வேல்யூ புரிஞ்சவொடனே இன்டெலிஜென்ஸ் அதை ஹையா தூக்கி வைப்போம், தூக்கி வச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா மனமும் கொஞ்சம் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நன்றி சந்திரசேகர், அருமையான பதில். இப்போ லைன்ல கார்த்திகேயன், பாலன் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கிட்ட ஏதோ ஒன்னு கேள்வி இருக்கான்னு நம்ம கேட்டுருவோம். இப்போ சொன்ன பதில இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதை பத்தி கூட கேட்கலாம். கார்த்திகேயன் உங்ககிட்ட ஏதோ ஒன்னு கேள்வி இருக்குங்களா, அல்லது பாலன் வேற யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களே? கார்த்திக், பாலன், இப்ப உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? ஐயா நமஸ்காரம். ஐயா ஐயா நமஸ்காரம். ஆ பாலன் பேசுங்க. ஆ ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. ஒரு சின்ன ஐயா, இந்த இது வந்துங்க ஐயா, இப்ப மனதுல வந்து உறுதி வேண்டாம்னு ஐயா சொல்றாரு. மனதுல உறுதி இருந்தா தானங்க ஐயா ஏதாச்சும் ஒரு புறத்துல ஒரு இது சாதிக்கணும்னா மனதுல உறுதி இருந்தா தானங்க ஐயா ஏதாச்சும் ஒரு இது பண்ண முடியும். நீங்க உங்க கேள்வி என்னன்னா மனதில் உறுதி வேண்டாம்ன்ற ஒரு கருத்து ஐயா சொல்றாரு, ஒரு தலைப்பாகவோ புக்காவே போட்டிருக்காரு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது மனசுல உறுதி இருந்தானே ஒரு செயலை செய்ய முடியும். காலங்காலமா கூட்டு வந்திருக்காங்க, உறுதியா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன் ஐயா மாத்தி சொல்றாரு, என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இந்த கேள்விக்கு டைரக்டா போறதுக்கு முன்னாடி நம்ம மனசுடைய அமைப்பை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நம்ம போன கேள்வி பதில் சொன்ன மாதிரி நம்ம மனமே எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த ஃபிளிக்கரிங் கான்சியஸ்னஸ் வரும், இங்க மூவ் ஆகும், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போவோம், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும், அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போவோம், அப்புறம் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கு இது இருக்குன்னு சொல்லி. ஸோ மனசு வந்து பாஞ்சிட்டே அது ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு ஒரு விஷயத்தையும், இது என்ன இது என்ன இது என்ன அப்படின்ற மாதிரி 4-5 விஷயத்தை பார்த்து ஓ இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா ஐயோ இதுக்காக இருக்கா அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி நமக்கு ஆப்ரேட் ஆகுது அந்த நம்ம மனம். ஸோ மனசுக்கு நேச்சரே வந்து அலைப்பாயிருது தான். ஸோ அதனாலதான் வந்து மனதில் உறுதி வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கூடாது, அப்போதே நல்லா இருக்கா அதை பார்ப்போம், அடுத்தது இன்னொரு இன்ன விஷயம் முக்கியமோ அதுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அப்ப ஏன் நம்மளுக்கு உறுதி வேணும், குறிக்கோள்ல கண்ணா இருக்கணும், அந்த எப்பவுமே நம்மளுக்கு என்ன இலக்கோ அது மேல வந்து எப்பவுமே நம்ம பார்வை இருந்துகிட்டே இருக்கணும், மனம் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு கோலோ இல்ல ஒரு நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி அடையணும் அப்படின்றதோ இலக்கா வச்சுக்கிட்டோம்னா அந்த இலக்கு மெமரியில இருக்கும் நம்மளுக்கு, அது இல்லாம போவாது. பட் அதை அந்த கோல் நினைச்சு நினைச்சே நம்ம
அந்த கோலை நம்ம பேர்ன் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த மெமரி இருக்கும், அந்த அந்த டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணணும்னு இருக்கும், பட் அதுக்காக மனசை நம்ம அது மேலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கோல் வந்து வேல்யூவா வச்சுட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர் போறோம்னு வச்சுக்கோமே, இப்போ பெங்களூருக்கு போனா பெங்களூர் போனோம், ஆனா இங்க சென்னையிலேருந்து பெங்களூர் போனோம்னா நான் சம்டைம்ஸ் கொஞ்சம் லெஃப்ட்ல போகலாம், ரைட்ல போகலாம், கொஞ்சம் யூட்டர்ன் கூட எடுத்து போகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இமீடியட் டிராஃபிக் என்ன, டோல் இருக்கா இல்லை எதுக்கு கார் வருதா, ஸோ அதுதான் எனக்கு கவனம் இருக்கணுமே தவிர, பெங்களூரே கவனம் இருந்ததுன்னா நான் இங்கே மிஸ் பண்ணிடுவேன், இங்கே மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால அந்த பெங்களூர்ன்றது ஒரு ஒரு டைரக்ஷன் தான், எல்லா கோலுமே ஒரு டைரக்ஷன் கொடுக்குறது தான். ஸோ நான் பெங்களூரே நினச்சிருக்க கூடாது, இமீடியட்டாக இருக்கிற ஒரு பிரச்சனை டோல் பிரச்சனையாக டோலை பார்க்கணும், அடுத்தது மனம் வந்து உறுதி இல்லாம அடுத்ததுக்கு போய் அங்க எதுக்கு டிராபிக் பாக்கணும், கொஞ்ச நேரத்துல பசிச்சுன்னா போய் சாப்பிடணும், சாப்பிட்டு கார்ல ஏறணும். சோ மனம் மாறிட்டே இருக்கணும். சோ இங்க வந்து நான் உறுதியா இருப்பேன், பெங்களூர் போகணும் போகணும்னு சொன்னீங்கன்னா நீங்க வலுவிழந்து இங்க இருக்கிற இமீடியட் பிரச்சனை சால்வ் பண்ணாம போயிடுவீங்க. சோ இமீடியட் பிரச்சனை சால்வ் பண்ணாம போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்க பெங்களூருக்கே போக முடியாம போயிடும். மனதில் உறுதி வேண்டாம், கோல் வச்சுக்க வேண்டாம்னு அவர் சொல்லவே இல்லை. கோல் வேல்யூ எல்லாருமே வச்சுக்கலாம், ஆனா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை வச்சு அந்த கோல் அடையிறீங்களோ அது வந்து ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கும். கோல்ஸ் ஒரு ஸ்ட்ரமா இருக்கணும், சாலிடா இருக்கணும், பட் அந்த அட்டைனிங் டு தட் கோல் வந்து ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் சாதிக்க இந்த இடத்துல போய் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும், இந்த இடத்துல போய் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும், அப்புறம் இன்னொருத்தோட போய் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க செய்யணும், டைனமிக்கா இருக்கணும், ஆனா கோல் ஸ்டாட்டிக்கா இருக்கணும், பாத் வந்து டைனமிக்கா இருக்கணும், கோல் ஸ்டாட்டிக்கா இருக்கணும், சூழ்நிலையில வந்து எதிர்கொள்ளும் போது வந்து அத பத்திய ஒரு ஒரு எண்ணம் வந்து ஒரு பயமாவோ இல்ல ஒரு பதட்டமோ வரும்போது வந்து நம்மள வந்து அகத்துல வேலை கிடையாது. நம்ம வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னா அவங்க வர்றவங்க கிட்ட அவங்களோட பேசணும், அந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி வந்து என் மனதுல இருந்து என்ன பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கு, உள்ள அது எதிர்மறையாகவும் வருது. நம்மளுக்கு ஒரு பயம், அது தேவையில்லாத ஒரு விரக்தி, ஒரு பயம், பதட்டம். ஆனா உடம்புல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா என்னையும் மீது வந்து இப்ப ஐயா கான்செப்டுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து புரிதல் புரிஞ்சிருச்சு, இருந்தா கூட ஒரு தேவையற்ற மன விரக்தி அதெல்லாம் வெளிப்பாடு இருந்து கொண்டே இருக்குதுங்க ஐயா, அதுக்கு என்னங்கய்யா பண்றது? உங்க கேள்வி வந்து மனம் வந்து ஏதாவது வேலை செய்யும் போது தேவையற்ற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, சோ அது வந்து ஒரு அமைதியா ஒரு சாந்தமா இல்லாம இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி கேக்குறீங்க. நம்ம புரிதலே வந்து என்னன்னா அது சாந்தமா இருக்காதுன்றத நம்ம புரிதலே. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு எலமெண்ட் வந்து அஜிட்டடாவே இருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னொரு எலமெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு தேவையானது மட்டும் ஃபோக்கஸிங்கா இருக்கணும். சோ ஒரு காம்பினேஷன் தான் நம்ம லைஃப் ஆப்ரேட் ஆகுது. சோ அதே மாதிரி நம்ம ஓவர் அஜிட்டேட் இருந்தாலும் அதுக்கு அது கரெக்டான திங்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இப்போ நான் டக்கு டக்குன்னு மாறிட்டுனா அது என்ன எதுக்காக பார்த்தேன், என்ன விஷயத்தை கிராஸ் பண்ண, அது எதுக்காக பாக்குறேன் அப்படின்னு. சோ ஓரளவுக்கு நிதானம் நமக்கு தேவைதான், பட் அதுக்காக நம்ம ஸ்டில்லா இருக்கிறதுல நம்ம அந்த ரெக்வஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு மூமெண்ட்ல ஒரு ஸ்மூத்தா ஒரு மாறிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நல்லது. இப்போ நீங்க வந்து எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் அதிக வருதுன்ற மாதிரி சொன்னீங்களே. ஆமாங்க ஐயா. உங்க ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது, நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா முடிஞ்சா? ஏன்னா உங்க ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு ரியாக்ஷன்ஸ் தெரியும், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். அதுல ஸ்டார்ட் வீடியோன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, கீழே பாட்டம் மோஸ்ட்ல. ஆ தெரியுங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம
நெகட்டிவ் எமோஷன் வந்துங்கய்யா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது வந்து இப்போ வர்றவங்களை வரவேற்கணும். அப்போ வரவேற்கிறது அவங்களோட பேசுறது தான் ஒரு ஒரு கரெக்டான இப்போ அந்த 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 கவனத்தை அதில் இருக்கும்போது வந்து ஒரு தேவையற்ற ஒரு மன பதட்ட ஒரு ஒரு தேவையற்ற ஒரு விரக்தி அது வந்து உள்ளுக்குலேருந்து என்னமா வந்து பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கு. அப்போது வந்து இப்போ அவங்களோட பேசக்கூட என்னால் முடியலை, ஒரு தனிமையில் போய் இருக்கணும் போல ஒரு அதெல்லாம் உடம்புல ஒரு அந்த எண்ண பிரவாகம் வந்து ரொம்ப பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கும்போது வந்து என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கூட தெரியுதுங்க ஐயா. ஆனால் அதை அப்படியே விடணும், விட்டா கூட அது பின்னே வந்து மைண்ட் வந்து இப்போ அவங்களோட பேசணும், இப்போ வர்றவங்களை கவனிக்கணும் சொல்லி அந்த மைண்டில் போகாம பின்னே அந்த இதில் அந்த அகத்திலே போகுது. இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷன் பண்ணும் போது கொஞ்சம் பதட்டம் அதிகமா வருதுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க, இதை நம்ம ரெண்டு விதமா அனலைஸ் பண்ணலாம். ஒண்ணு அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பண்ண யோசிக்கலாம். இன்னொன்னு பேசிக்கலா நம்ம அந்த சிச்சுவேஷன் மட்டுமே முக்கியம் இல்லை, இப்ப நீங்க அந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி எப்படி இருந்தீங்க, உங்க 1 டே எப்படி இருந்தீங்க, 1 வீக் எப்படி இருந்தீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் எதுல எம்பேட் பண்ணிருக்கு, நீங்க எதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கீங்க அப்படின்றது நம்ம லாங் ரன்லயும் பார்க்கலாம். நம்ம சரிங்க, இப்போ பேசிக்கலா நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப ஐயா வந்து ஒன்னும் செய்ய வேண்டாம், மனசுல அகத்துல ஒன்னும் செய்ய வேண்டாம்ன்றது. அது ஒரு பாசிட்டிவ் ஒரு டெர்மினாலஜி நம்ம கொடுத்தோம்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு நம்ம ஒரு வீட்டுல இருக்க அந்த ஹோம் ஒரு ஃபீலிங் கிடைக்கும்ல, வீட்டுல இருக்க மாதிரி. நீங்க அந்த வீட்லயே நீங்க ரெஸ்ட் ஆகும் போது, ஏதாவது ஒரு வேலை வரும்போது நீங்க எழுந்து போய் அழகா செஞ்சுட்டு வரலாம், அப்புறம் நீங்க அமைதியாகலாம். சோ நீங்க அந்த ஒரு வீடு, அந்த வீடுன்ற ஃபீலிங் இருக்குல்ல உங்க மனசுல, அந்த அந்த ரூம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுல ரெஸ்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் வரும்போது நீங்க எழுந்து போய் அந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்து உட்காரும் போது உங்களுக்கு பதட்டம் கம்மியா இருக்கும். சப்போஸ் நீங்க வீடே கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகும்னா, ஒரு ரோட்லயே வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான், ஒரு வேலை செய்வீங்க அப்புறம் இன்னொரு வேலை செய்யணும், வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. சோ அது ஒரு என்ன சொல்றது, அண்டர்லைங்ல ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ரெஸ்ட்லெஸ் கொடுத்துட்டே இருக்கு. சோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க அந்த ஹோம்ன்ற ஃபீலிங் இல்ல எதுவும் செய்ய வேணான்ற அந்த 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 ஏதோ சொல்ல வர்றாங்கல்ல ஐயா, அது என்ன இல்ல அந்த வீடு பேருன்னு சொல்றாங்களே, சோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வீடு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அதுல அதுல பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கலாம். அதுல கொஞ்சம் வெளியே வேலை செய்யணும், கொஞ்சம் பதட்டம் வரும், அது அந்த அந்த சிச்சுவேஷன் மாறும் போது அந்த பதட்டம் போயிடும். இந்த வீடு கண்டுபிடிக்கிறதுன்னா அது எப்படிங்க ஐயா? அது நம்ம வந்து இப்ப ஐயா வந்து அகத்துல நம்மளுக்கு வேலை கிடையாது, புறத்துலதான் வந்து நம்ம போக்கஸா வந்து வேலை பார்க்கணும்னு தான் ஐயா சொல்றாரு. ஆனா அந்த எதிர்மறை சிந்தனை வரும்போது வந்து நம்மளுக்கு அங்க வேலை கிடையாதுன்னு சொல்லும் போது 100 தடவை இந்த மாதிரி சிந்தனை வந்து தாக்கும் போது வந்து ஒரு 80% 90% வந்து ஃப்ரீ ஃபுல்லோவா போயிடுதுங்க ஐயா. ஆனா ஒரு 10% வந்து நான் என்னையே அறியாமலதான் அது தாட்டா தான் வருது, ஆனா அது வந்து நம்ம இது திங்கிங் பண்ண கூடாதுன்னு நினைச்சா கூட ஆனா அது கூட அதையும் மீறி தாட்டு வந்துட்டே தாங்க. அப்போதுக்கு வந்து என் ஒய்ஃபிட்ட கூட என்னால பேச முடியல, கொஞ்சம் தனிமையில இருக்கணும், ஐயாவோட யூடியூப்பு இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், அந்த மாதிரி தான் மைண்ட் வருது. அது கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆயிருக்கு, அந்த பதட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிருது. இப்ப ஐயா புக்கு ஐயா இது படிச்சா கொஞ்சம் கம்மியாகுது. ஜெயராம் இப்ப அவர் பேசும் போது எல்லா ஃபேஸுமே எனக்கு தெரியுது, அவர் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண முடியுமா? இல்ல அது உங்க சைடு தான் கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப உங்க சைடுல நீங்க எப்படி பாக்கணும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா? போனுங்களா சந்திரு இல்ல டேப்லெட்டா? டேப்லெட்னா ஓகே, ஒரு நாளுமே வருது இல்லைங்களா? ரெக்டாங்களா? நானும் வரல. கரெக்ட், நீங்க அது அப்படி வருமா? பாத்தீங்கன்னு இருக்காரு, அப்புறம் இன்னொரு ரோ போகுது. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இப்போ நம்ம வீடுக்கு எப்படி திரும்பி வர்றது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்.
ஃபர்ஸ்ட் இந்த வீடுன்ற ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. அப்புறம் அது அங்க எப்படி வரணும்ன்றத ஒரு இருக்கு, வீட்டுக்கு எப்படி திரும்பி வரணும்ன்றதா ஒரு மெத்தடாலஜியா நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. சும்மா இருன்னு சொல்லியிருக்காங்க, இல்ல எல்லாமே கடவுள்னு சொல்லுறாங்க. எதுக்குன்னா எல்லாமே கடவுள்னா நம்ம நம்ம எமோஷன்ஸ் நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். நான் ஒரு கெட்ட எமோஷன் கடவுள் கொடுத்துட்டு, கடவுள் கொடுத்த பிரசாதம் கோயிலுக்கு போய் பிரசாதத்தை கொடுக்கும் போது நம்ம தூக்கிலாம் போட மாட்டோம், நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம சாப்பிட முயற்சி பண்ணுவோம். ஸோ அது மாதிரி கடவுள் கொடுத்த இந்த எமோஷன்ஸும் நம்ம தூக்கி போட ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ அப்ப அப்ப என்ன பண்றோம், நம்ம சும்மா இருக்கிறோம். ஐயா சொல்ற மாதிரி நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைன்றோம். எது ஏன் செய்ய தேவையில்லைன்னும் போது நம்ம இந்த எமோஷன்ஸோட இந்த இன்ட்ல சண்டை போட்டுட்டே இருக்கு. இந்த சண்டையை எப்படியா நித்தி ஆகணும், அதுக்கு வந்து நீங்க கடவுளை கூப்பிட்டு வரலாம், ஆத்மாவை கூப்பிட்டு வரலாம், இல்ல சும்மா இருந்து பிலாசபி கூப்பிட்டு வரலாம், இல்ல ஒன்னும் செய்ய தேவையில்லைன்ற பிலாசபி கூப்பிட்டு வரலாம், இல்ல வீடுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வீட்டுடைய தன்மையை புரிஞ்சுட்டு வீட்டுல இருக்கலாம். எப்படியோ ஒண்ணு நீங்க வந்து இந்த அறிவுக்கும் இந்த என்ன சொல்ற உணர்ச்சிக்கும் உள்ள அந்த சண்டை இருக்கும். நேச்சுரலாவே ஏன் சண்டை போடுதுன்னா, இப்ப நம்ம அறிவு வந்து இப்ப நம்ம ஏதாவது தட்டுல வைக்கிறாங்க சாப்பிடுறதுன்னா அதுல சாப்பாடு சாப்பிடணும், நோட்டில் ஏதாவது கல் வந்தா அதை எடுத்து போடணும். ஸோ எது எது கேட்டதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பா. ஸோ அந்த பகுத்து அறிவு அது இன்டலெக்ட்னாலே ஷார்ப்பா கட் பண்ணும், இது வேணும் இது வேணாம், அதுதான் இன்டலெக்ட். ஸோ அதுக்காக இந்த இன்டலெக்ட் டிசைன் பண்ணப்பட்டது. வெளி உலகத்து அது கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடு கட்டும் போது இந்த சேவை இல்லாம நம்மளுக்கு வேஸ்டான பொருள் வச்சு கட்டக்கூடாது, ஒழுங்கான பொருள் வச்சு கட்டணும். ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸ்ல இந்த திங்ஸ் தான் இருக்கணும், இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இந்த மாதிரி திங்ஸ் இருக்கணும், பையன் இப்படி பிஹேவ் பண்ணணும், பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணணும், சொந்தக்காரங்க இப்படி பிஹேவ் பண்ணணும், கல்யாணத்துல இப்படிதான் நடக்கணும்ன்ற மாதிரி ஒரு நம்ம சுச்சுவேஷன் பண்ணலாம். அது கரெக்ட், அதுக்காக தான் நம்ம அறிவு வந்து நம்மளுக்கு கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. எது சரி எது சரியில்லை, சரியானது வச்சுக்கோ சரியில்லாத தூக்கி போடு, இதுக்காக தான் அறிவு கொடுக்கப்பட்டது. இந்த அறிவு உள்ள திரும்பும் போது எமோஷன்ஸ் இருக்கு. எமோஷன்ஸ் ஆக்சுவலி எமோஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளி உலகத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் எமோஷன்ஸ். இப்போ நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் தான், எழுந்து போய் வாங்க எப்படி இருக்கீங்க கட்டிக்கிறோம் பிடிக்கலாம், இல்ல கொஞ்சம் சுமாராவது பக்கத்து இருக்காரு, அவர் நம்ம நல்லவரும் கிட்ட கெட்டவரும் கிடையாதுன்னா வாங்க உட்காருங்க காபி சாப்பிடலாம்னு சொல்லுவீங்க. இதே ஒருத்தர் நம்மளுக்கு ஏமாத்திட்ட ஒரு ஒருத்தர் வரனாலே அவர் நம்மளுக்கு முன் சுருங்கும், ஒரு மாதிரி அன்இீசி ஆகும், ஏண்டா வந்தாருன்னு இருக்கும், ஒரு மாதிரி அன்இீசி ஆயிடும். ஸோ இந்த மூணு பீப்புளுக்கு ஏத்த மாதிரி உங்க மைண்ட் தான், ஒரே மைண்ட் தான் ரியாக்ட் பண்ணுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. அந்த சிச்சுவேஷனை ரீட் பண்ணி அந்த அவங்க அவங்களுடைய மெமரியை ரீட் பண்ணி இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ எமோஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த வெளி உலகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது உங்களுக்கு. அப்புறம் அறிவு முடிவு பண்ணுது, ஓஹோ இவர் கூட ஜாக்கிரதையா இருக்கணும், இவர் கூட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றது அறிவு முடிவு பண்ணு. ஸோ வெளி உலகம் ஒரு லேயர் இருக்கு, அதுக்கப்புறம் எமோஷன் தான் அந்த வெளி உலகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அந்த எமோஷன் தான் வந்து அறிவு ரீட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த அறிவு வந்து இந்த எமோஷன் ரீட் பண்ணுது, ஓஹோ இவர் கெட்டவர் இவர் நல்லவர் நம்ம ஃப்ரெண்டு இவர் வந்து ஓகே கொஞ்சம் பக்கத்துல அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஆகுதுன்னா, எமோஷன்ஸோட நம்ம சண்டை போட வேண்டியது இல்லை. இங்க முன்னாடி இருக்க ஆள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு புரியாத வந்தா உடனே கிளம்பி சொல்லிடலாம், இல்லப்பா இப்ப நான் சேர நாளைக்கு பேசலாம் சொல்லலாம். இன்னொருத்தர் நம்ம தெரிஞ்சிடாதான் உட்காருப்பா காஃபி குடிக்கலாம் சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து வீட்டு வாசல்லையே நிக்க வச்சு போக சொல்லிடலாம். இந்த அறிவு வந்து இந்த பிசிக்கல் திங்ஸ் ஹேண்டில் பண்ணதுக்காக இந்த எமோஷன்ஸ ரீட் பண்ணுது. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த எமோஷன்ஸ்லயே மூணு வகை இருக்கு. அந்த மூணு பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி மூணு எமோஷன்ஸ் வருது இல்லை, அந்த மூணு எமோஷன்ஸை வந்து இன்டலெக்ட் வந்து அதையும் கட் பண்ணி தூக்கி போட பாக்குது. எப்படி நம்மளுக்கு பிடிக்காதவரை வெளித்தலை பார்த்தோமோ அதே மாதிரி பிடிக்காத எமோஷன்ஸையும் வெளித்தலை பார்க்குறோம். ஏன்னா அறிவு கடவுள் தெரியும், அறிவு வந்து ஒரே ஒரு கோடிங் தான், வேண்டியது வச்சுக்கோ வேண்டாத தூக்கி போடு. ஸோ அது இந்த எமோஷன்ஸ்ல மூணு இருக்கு, பிசிக்கலா மூணு பேர் இருக்காங்க. பிசிக்கலாக மூணு பேரும் நீங்க கட் பண்ணி தூக்கி போடலாம், தப்பு கிடையாது. ஆனா எமோஷன்ஸ் உங்களோட எமோஷன்ஸ், உங்க மனமே தான் எமோஷன் ஆகி வெளி உலகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு அது வந்து ஒரு மாடல் தான். அது பிடிக்காத வரும்போது உங்களுக்கு ஒரு அன்இீசி ஃபீலிங் வருது இல்லை, உங்க மனமே ஒரு அன்இீசி ஃபீலிங் ஆகி பாக்குது. ஸோ அந்த அன்இீசி ஃபீலிங் கட் பண்ணி தூக்கி போட முடியாது. அந்த அன்இீசி ஃபீலிங் ஏன் வந்ததுன்னா, ஒரு அன்இீசி ஆள் வந்திருக்காரு, நம்மளை ஏமாத்தக்கூடிய ஆள், நம்ம ஏமாத்தின ஆள், இல்லை ஏமாத்த போற ஆள் வந்திருக்காரு அப்படின்றத சொல்லுது உங்களுக்கு அந்த அன்இீசி எமோஷன்ஸ். இல்லைன்னா நீங்க அவங்க கூட பேசிருக்கீங்க,
ஒரு அன்இசி ஃபீலிங் வரலன்னா நீங்க வெளியே தள்ள மாட்டீங்க வீட்டை விட்டு, பக்கத்துல உட்கார வச்சுப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு உள்ளே பாடி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாத்தி ஒரு பேடான எமோஷன்ஸ் கொடுத்து, ஒரு அன்இசினஸ் கொடுத்து, ஒரு இரிட்டேட் பண்ணுது. எதுக்குன்னா டு கெட் ரீட் ஆஃப் த பிசிக்கல் பர்சன். அது என்ன என்ன பிரச்சனைனா, இப்ப அந்த பிசிக்கல் பர்சன் அன்இசி ஒரு ஹாரிபிள் பர்சனா காமிக்கிறதுக்கு எமோஷனா ஹாரிபிளா ஆகும், அப்பதான் நம்ம தூக்கி போட முடியும். பட் இன்டலெக்ட் என்ன பண்ணும், அவனும் கெட்டவன் இந்த எமோஷனும் கெட்டது அப்படின்னு சொல்லி எமோஷன் சிஸ்டத்துவே வந்து டிஃபைன் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட பாக்குது. ஸோ நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிசிக்கல் சிச்சுவேஷனுக்கான ரிஃப்ளெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் புரியும் போது நம்ம எமோஷனை வந்து நம்ம ஒரு ஸ்கேனிங் மெக்கானிசம் மாதிரி, ரெப்ரசன்டேட்டிவ் மெக்கானிசம் மாதிரி, ரிஃப்ளெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி யூஸ் பண்ணாங்க. சொல்லுங்க. உணர்வு வரும்போது எல்லாம், எமோஷன் வரும்போது வந்து நம்ம சண்டை போட்டே பழக்கமாயி பழக்கமாயி ஒரு 30-40 வருஷம் இதோட சண்டை போட்டுட்டோம். அறிவு வளர ஆரம்பிச்சிருது. இது வந்து டக்குன்னு வந்து ஒரு வருஷத்திலேயே அது புரியுது. இப்ப அறிவுக்கு வந்து அந்த மனசு பக்கம் வேலையே கிடையாது, உணர்ச்சியா கட்டுப்படுத்த முடியாதுன்னு அறிவுக்கும் எனக்கும் புரியுது. ஆனா அந்த டயத்துல வந்து அது கொஞ்சம் லாங்கா எடுக்குமா ஐயா, அந்த அந்த அறிவு வந்து அதுல போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா சில பேருக்கு வந்து நான் இந்த ஒரு புக்கு படிச்சப்பா எனக்கு வந்து எனக்கு கரெக்டா அதுல நான் சண்டை போட மாட்டேன், நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு வருஷமா வந்து ஐயா இதுலயே தான் இருக்கேன். எல்லா நிகழ்ச்சியும் பாக்குறேன், யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன். ஆனா அப்போதைக்கு வந்து ஒரு ரிலீஸ் கிடைக்குது நம்மளுக்கு, சரி அதுல வேலை கிடையாதுன்னு சொல்லி. ஆனா ஒரு வாரம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு தேவையற்ற ஏதாவது எதிர்மறை சிந்தனை வரும்போது வந்து ஐயா கான்செப்ட் அப்ப மறந்து போயிருது. ஓ, அப்புறம் கொஞ்ச நேரம் போராடி ஒரு அரை மணி நேரம் போராடி அப்புறம் தான் ஆஹா ஐயா சொன்னார்ல இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளவு நேரம் பண்ணிருக்கோம்னு சொல்லி அப்புறம் வந்து இது கொஞ்சம் பழக்கம் ஆகணுங்க. அது வந்து இப்ப 40 வருஷமா வந்து நம்ம அதோட போராடியாச்சு. அது போராடாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆகியும் கூட இன்னும் வந்து ஒரு 80% தான் அது அதோட சண்டை போடாம இருக்க முடியுது. அதுவும் 100 தடவை வந்தா ஒரு 80 தடவை சண்டை போட முடியாது. அது ஃப்ரீ ஃப்ளோவிலே போயிடுது சார், நம்ம அங்கே வேலை கிடையாதுன்னு சொன்னோம்னா போயிடுது. ஆனா ஒரு 20% வந்து கொஞ்சம் தொந்தரவா இருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து நீங்க ஒரு டெய்லி ஒரு 1/2 hour மாதிரி மெடிடேஷன் பண்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஹேபிட்டையும் மாத்துக்கலாம், ஒரு நிதானத்தை கொடுக்கலாம் லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தா அமைதியா போறதுனா ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு மார்னிங் ஒரு 1/2 hour இல்ல ஈவினிங் 1/2 hour இல்ல ஈவினிங் வாக்கிங் போறது கூட ஒரு நல்லது தான். ஸோ உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் ஸ்மூத்தா மாத்திக்கலாம். அது இல்லாம இப்ப நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க பிரச்சனை இருக்கும் போது எப்படி டீல் பண்ணுதுன்னு கேக்குறீங்க, பிரச்சனை இல்லாத போது நீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம். நமக்கு பிரச்சனை போது ஃப்ரீயா தாங்க இருக்கேன் ஐயா, இதெல்லாம் புரியுதுனால வந்து அது ஒண்ணும் பிரச்சனையா, அது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவில போயிருது. எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு சிந்தனை இருந்தா கூட சரி நம்மளுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி அந்த ஃப்ரீ ஃப்ளோவில போயிருது. ஆனா பிரச்சனையில கூட ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு இருக்குங்கய்யா. சின்ன பிரச்சனை எல்லாம் ஈஸியா போயிருது, கொஞ்சம் பெரிய பிரச்சனைனா கொஞ்சம் மனசு பாதிக்கிற மாதிரி அப்ப வரும்போதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் அதோட கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கு. அதுவும் எனக்கு புரியுது. இப்ப அங்க நம்மளுக்கு அகத்துல வேலை கிடையாது ஆனா இவ்வளவு புரியுது, பின்னே வந்து ஏன் போராடுறோம் சரி அது போராடுறது கூட அது கூட தாட்டா வச்சு நினைச்சு விட்டா கூட அது போராட விட்டா கூட வந்து உடம்புல கொஞ்சம் ரியாக்ஷன் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஆகி ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பயம் வந்தது. இந்த பதட்டத்தோட ஒரு பயம் வந்ததுனால கொஞ்சம் ஒரு 1/2 hour இருக்குது, அப்புறம் வந்து குளோவில் போயிடுது. அது எதுவும் டேப்லெட் எல்லாம் எதுவும் சாப்பிடறது. என்னுடைய இப்ப நம்ம தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம இந்த சாதாரணமா ஒரு மனம் இயங்குது இல்ல, இப்போ ரூம்ல தனியா உட்காந்து இருந்தீங்கன்னா அந்த சாதாரண இயக்கத்தை நம்ம மனம் ஏத்துக்காம ஏதோ வேணும், இப்போ சந்தோஷம் இப்போ சும்மா உட்காந்து கூட ஏதாவது சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை டிவி பார்க்கலாம், இல்லை வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டட் மனோலயம் இருக்குல்ல, மனோலயம்ன்ற ஏதாவது ஒரு லயத்திலேயே மனம் வந்து பழகிட்டு இருக்கும். சரி என்ன உங்களை சொல்ல நினைக்கிறேன்னா பாருங்க, உங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் ஒரு செட்டில்டா ஒரு
ஒரு ஒரு பேஸ்லைனே கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தா நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சிச்சுவேஷன் வரும்போது அந்த இம்பாக்ட கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த ஸ்மூத்தா எப்படி வச்சுக்கலாம் லைஃப் ஸ்டைல்னா மார்னிங் வாக்கிங் இல்ல ஈவினிங் வாக்கிங் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்ல ஒரு மெடிடேஷனா நீங்க ப்ராக்டிஸ் பண்றது, அப்புறம் சும்மா இருக்கும்போது நீங்க மனோ லைஃப்லயே ஈடுபடாம அந்த மனோ லைஃப் நாசம் இருக்குல்ல சும்மா ஒரு ஹாஃப் அன் அவர் சாதாரணமா உட்காந்தியா இருக்கலாம், எக்ஸைட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லாம நீங்க அந்த ஹோம்ல நீங்க கம்ஃபர்டபுளா ஆனீங்கன்னா நீங்க மோர் அண்ட் மோர் டைம் அந்த ஹோம்லயே உங்களுக்கு ஒரு இருக்க நீங்க முடிஞ்சதுன்னா ஒரு வெளியீச்சு நடக்கும் போது அதை கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஏற்கனவே பதட்டமாவே இருப்பீங்க, பதட்டத்தோட அந்த ஒரு பதட்டம் வரும்போது அப்படியே டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் மல்டிபிள் ஆகிட்டே போகும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னுடைய அட்வைஸ் என்னன்னா உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் ஸ்மூத்தா மாத்தீங்க தான் என்னுடைய அட்வைஸா இருக்கும். நன்றி சந்திரசேகர். இப்போ கார்த்திகன் அவரோட கேள்வி போறதுக்கு முன்னாடி இப்போ இதே டாபிக் இப்போ உங்களுக்குமே இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும். இப்போ பாலன் ஐயா கூட சொல்றாரு நான் ஐயாவை படிச்சுமே 1.5 வருஷம் ஆனாலுமே அந்த ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ அதெல்லாம் மறந்துடுது, ஐயாவோட எல்லா டீச்சிங்கும் மறந்துடுது, அந்த ஒரு அந்த லைன்லயே போயிடுறேன், கான்ஃப்ளிக்டா இருந்தாலும் சரி அது மனசுல போராடுறதுனால இன்னுமும் போயிட்டு இருக்கேன் எப்பதான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது கேட்டாரு. அதுக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு சந்திரசேகர், இப்போ உங்களுக்கு ஐயாவையும் சுமார் ஒரு 10 வருஷமா தெரியும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமே ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த மனப்போராட்டம் இருந்துச்சுங்களா? அப்புறம் ஐயாவை சந்திச்சு அப்புறமுமே உங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு மனப்போராட்டம் அந்த ஒரு அந்த டீச்சிங்கை மறந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இன்வால்வ் ஆகி ஒரு நம்ம உங்க மனசு கூட சண்டை போடுறதோ இல்லை வெளியே கூட அந்த எமோஷன்லயே ஃபுல் ஒரு டிரான்ஸ் மாதிரி போய் அந்த புற உலகத்து அந்த ஒரு ஃபிக்ஷன்ல மாட்டிக்கிறதுக்கு அப்புறமா அப்புறம் ரிப்பென்ட் பண்றதோ இல்லை கில்ட்டி ஃபீலிங் வர்றதோ ஐயாவை இவ்வளோ வருஷமா நம்ம படிச்சு நாமளே தப்பு பண்றோம் உங்களுக்கு அந்த மாதிரி எவ்வளோ வருஷம் வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் இப்போ எவ்வளோ வருஷமா வர்றது அது நின்றுருச்சு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம ஐயா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம்ல நிறைய தேடிட்டே இருக்கணும். ஆன்மீகத்துல நம்ம என்ன தேடணும்னா ஏதோ ஒரு நிலையான ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஒரு அமைதியான ஸ்டேஜ் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே அண்டாது, எதுவுமே தொடாது, எல்லாமே ஒரு 2 அடி தள்ளி நிற்கும். நம்ம வந்து அப்படியே அதாவது அச்சலம் சொல்லுவாங்க, அச்சல ஆனந்தா. ஸோ நம்ம அப்படியே ஸ்டில்லா அப்படியே எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்படியே ஒரு 4 அடி தள்ளி நிற்கும், நம்ம அப்படியே கூட அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்றதுனால நம்மளுடைய கவனமா இருந்துச்சு. அப்புறம் ஐயா கிட்ட பார்த்து பேசி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட நான் கேளியா கேட்டு போயிருப்போம். ஸோ ஏன்னா ஆக்சுவல் நமக்கு சின்னதுதான், பட் இவங்க அப்போ ஜேகே என்ன மீன் பண்றாரு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ல இருக்கணும்னு சொல்றாரு, அப்போ சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ல வாண்டடா போகணுமா, அப்போ சின்ன நான் விட்டு பெரிய நான் போகணும் இல்லை அப்படின்னு ரமணன் சொல்றாரு, எப்படி சின்ன நான் விடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சுவல் ப்ராப்ளம் சின்னது, அதுக்கான சொல்யூஷனும் சின்னது, நான் நடுவில் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய மாசஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சொல்யூஷன்ல இருந்து. ஸோ அதை சால்வ் பண்ண தான் டைம் ஆச்சு. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது ஓ இதுதான் சொல்றாரு ஐயா, ஏன்னா ஐயாவுடைய சென்டென்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு ஒன்றும் செய்ய தேவையில்லைன்றாரு. சரி ஒன்றும் செய்ய தேவையில்லாம் அப்போ நம்ம என்ன பண்ண ஒன்றும் செய்யலாம், உனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு அதே விஷயத்த வேற மாதிரி பண்ணிடுவோம். ஏன் அவர் ஆக்சுவலா ஒன்றும் செய்ய தேவையில்லைன்றாருன்னா நடந்துட்டு இருக்கு, நீ ஏதாவது செஞ்சுனா சொதப்பல் தான் பண்றேன், ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் எ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது அப்பதான். அதனாலதான் அவர் எதுவும் பண்ணாத அப்படின்னு டீசெண்டா சும்மா இரு எதுவும் பண்ண தேவையில்லைன்றாங்க. நம்ம ஆக்சுவலா திட்டணும்னா நீ பண்றதெல்லாம் குழப்பம் தான் உண்டாக்குற, நீ பண்றதெல்லாம் வேஸ்ட் தான்டா, நீ பண்றதெல்லாம் பிரச்சனை தானே உண்டாக்குது, நீ கம்னு ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்றதுதான் சும்மா இரு இல்ல எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு, அப்போ முன்னாடி நம்ம என்ன சரி பண்ண ட்ரை பண்ணிருந்தோம், அப்போ ஏன் நம்மளுக்கு சரியில்லைன்னு நினைச்சோம், இப்ப சரியா இருக்குன்னு இவரு சொல்றாரு, எதுவும் பண்ண ஏதோ பண்ணணும்னு நான் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறதே இருந்தாலும் ஏதோ மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அப்ப மாற்றம் தேவைன்னு நினைக்கிறேன், அப்போ ஏதோ அங்க குறை இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ இவர் குறை எதுவும் இல்லைன்றாரு, அப்படி அப்படின்றதுதான் நம்ம ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா இருக்கு. அப்புறம் புரிஞ்சப்பன்னா ஓஹோ பிரச்சனை பண்றதே நம்ம தான், சிஸ்டம் எமோஷனல் சிஸ்டம் கரெக்டா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, அது வந்து
தேவையானப்போ சந்தோஷம் கொடுக்கும், தேவையானப்போ பயம் கொடுக்கும், தேவையானப்போ அமைதியா இருக்கும். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ற சிஸ்டம் தேவையில்லை, எனக்கு வந்து எப்பவுமே சந்தோஷம் கொடுக்குற சிஸ்டம் வேணும்னு நான் இன்டலெக்ட் டிமாண்ட் பண்ண நான் டிமாண்ட் பண்றேன். சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் வந்தா சந்தோஷமா இருக்கும், இல்ல பிடிச்சவங்க வந்தா சந்தோஷமா இருக்கும், அப்படிலாம் கிடையாது. யார் வர வரலாம், வீட்டுல தனியா உட்காந்து கூட நான் அப்படியே சூப்பரா இருக்கணும், அப்படியே எக்ஸைட்டடா இருக்கணும் அப்படின்னு நான் டிமாண்ட் பண்ணேன். இந்த டிமாண்ட் தான் தவறு. அப்புறம் எமோஷன் சிஸ்டம் கரெக்டா தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு புரியும் போது நான் தான் மெச்சூர் ஆக ஆரம்பிச்சேன். எமோஷன் சிஸ்டம் ஒன்றும் ஆகவே இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் ஆகல, அப்படியேதான் இருக்கு. நான் எமோஷனல் சிஸ்டத்தோட மெஸ் பண்ணி இந்த எமோஷனல் சிஸ்டத்தை ரொம்ப என்ன சொல்றது மெஸ் பண்ணிருந்தேன், மெஸ்ஸி ஆக்கியிருந்தேன். ஸோ இதுதான் எனக்கு மெயினா புரிஞ்சது. அது புரிஞ்சு அப்போ உங்களுக்குமே இப்போ நம்ம பாலன் ஐயா சொல்ற மாதிரி உங்களுக்கு இப்பவுமே அந்த ஃப்ரிக்ஷன் வரும், சிச்சுவேஷன்ல உங்களை மறந்துட்டு ஐயாவோட தாட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டு நீங்க ரியாக்ட் பண்ணிருவீங்க அன்கான்சியஸ்லி, அப்புறம் கில்ட்டி ஃபீலிங், அப்புறம் ரிப்பென்டன்ஸ், அப்பெல்லாம் உங்களுக்கு இன்னமும் வருங்களா? இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்போ பிரச்சனை இருக்கும் போது பிரச்சனை வருது, முன்னாடி பிரச்சனை இல்லாத கூட நான் பிரச்சனை உண்டாக்குவேன். இதுதான் டிஃபரன்ஸ். இப்பதான் புரியுது 90-95% பிரச்சனையே இல்ல, நான் தான் பிரச்சனையை உருவாகிட்டு பிரச்சனை பிரச்சனை சொல்லி டீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலா பார்த்தா அது 90% ஸ்டாப் பண்ணேன், 10% பிரச்சனை இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என் லைஃப்ல கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா 10% தான் பிரச்சனையா இருக்கு, ஆக்சுவல் பிரச்சனை பார்த்து 10% தான். சோ அதனால நம்ம இப்போ வாங்கினா மத்தவங்க பிரச்சனை எல்லாம் கேக்குறோம், சொல்லுங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க, சொல்லுங்க நான் சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவல் பிரச்சனை ஒண்ணு நம்ம கிரியேட் பண்றது நான் புரிஞ்சுட்டோன்னே அந்த 90%ல நீங்க ரெஸ்ட் ஆயிருவீங்க அழகா. ஸோ அப்போ அந்த 10% வந்து இப்ப வீட்டுல வீடு கிடைச்ச மாதிரி தான் உங்களுக்கு, நீங்க பிரச்சனை கிரியேட் பண்ணல, நீங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தான். ஏதோ பிரச்சனை வரும்போது பாப்பா யாருப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது பிரச்சனையா, ஓ இதுவா, எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாமே, நம்ம அப்படி பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு வீட்டுல இருந்து உக்காந்துட்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கோம். ரோட்லயே இருந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டே வீடு தெரியாம எங்க தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். சோ முன்னாடி எப்படின்னா வீடே தெரியல, எங்க வீடுன்னு தெரியல, எங்க ரெஸ்ட் ஆகும்னு தெரியல, இது இதை சால்வ் பண்ணா ரெஸ்ட் ஆகுமா, அதை சால்வ் பண்ணா ரெஸ்ட் ஆகுமான்ற மாதிரி வீடை தேடிக்கிட்டே இருந்தோம். வீடை தேடும் போது நிறைய பிரச்சனை வரும்போது அது மாதிரி பிரச்சனை, ஏ நானே வீடு தேடுறது நீ எதுல வர சொல்லி அவன் மேல புரியும். சோ அப்போ ரெண்டு பிரச்சனை இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், எங்க வீடு கிடைக்கல பிளஸ் வெளி சிச்சுவேஷனல் பிரச்சனையும் இருக்கு. ஸோ இப்போ வீடு கிடைச்ச அப்புறம் இந்த சிச்சுவேஷன் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. நன்றி சேகர். கார்த்திகேயனையா அவரு அடுத்த கேள்வி கேட்கணும்னாரு, அதுக்கு முன்னாடி பாலன் ஐயா நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா இப்போ? இல்ல ஓகே நன்றி. வணக்கம் ஐயா. முதல் கேள்வி என்னன்னா, நம்ம சொன்னோம் முன்னாடி வந்து எமோஷனல் சிஸ்டம் வருதுன்னு, எப்ப அந்த எமோஷனல் சிஸ்டத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும், சில இடத்துல ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், எப்ப ரியாக்ட் பண்ணக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்ஈஸியா நீங்க சொன்னீங்க, ஒரு ஏற்கனவே நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதனால பாதிப்பு உண்டாகி இருக்கலாம் உடம்புக்கோ மனதுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த இதே சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி மோர் தியரிட்டிக்கல். நேத்து நைட் என்ன நடந்ததுன்னா, ஒரு வீடு ஃபுல்லா குசு வரட்டும்னு சொல்லிட்டு புகை போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, புகை கொஞ்சம் அலர்ஜி இருக்கும், வீசிங் வரும். ஸோ அந்த இடத்த பார்த்தோன்னே நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நைட்டு கஷ்டப்பட்டது வீசிங். உடனே அந்த ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்காக ஐ ரியாக்டட், கோவப்பட்டோமா. பட் அதை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், ரியாக்ட் பண்ணோம் சரி வந்து. ஆனா இப்ப என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, எப்ப ரியாக்ட் பண்ணணும், எப்ப ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? டஸ்ட் அலர்ஜி மாதிரி நீங்க சொன்னீங்க, எனக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கு. என்ன பியூட்டினா, நானும் இந்த மாதிரி வீட்டுல நான் சண்டே எங்கேயா வெளியே போன அப்புறம் தான் வீட்டை கிளீன் பண்ணுவாங்க இந்த வேலை செய்யறவங்க. சோ நாங்க ஏதாவது ஊருக்கு போனா அவங்களுக்கு சந்தோஷம், வயசுக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணலாம், ரூம் எல்லாம் கிளீன் பண்ணலான்ட்டு. நான் இருக்கும்போது கிளீன் பண்ண விட மாட்டேன் ரூம்ஸ் எல்லாம். சோ அதனால இது எனக்கு நல்லா இருக்கணும். என்ன இதுன்னா, டிவியில
ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நாடகத்துல அவங்க வீடு கிளீன் பண்ணாங்கன்னா எனக்கு அங்க வீசிங் வரும். அந்த 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 ஒரு இமேஜினேஷனே அந்த டிவியில ஒரு டிராமால வீடு கிளீன் பண்ணானா எனக்கு ஒரு மாதிரி இங்க சஃபகேட்டிங் ஆகும் ஆயிடும், ஒரு மாதிரி நெஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சு இதுவா இருக்கும். ஸோ எது சொல்லுனா ஆக்சுவல் பிரச்சனைய ஒரு மெமரி ஆக்கி மைண்டே வந்து ஒரு ப்ரிகாஷியஸா உனக்கு இது உடம்பு ஒத்துக்கல இந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணணும்னு அது ஒரு இமேஜினேட்டிவ் சொல்லுது. அந்த இமேஜினேட்டிவே ஒரு 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 சாலிட் ஃபேக்டாவே அதுக்கு கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சு மைண்ட். ஸோ ஃபேக்சுவல் டேட்டா இல்லைன்னா கூட அது யாருக்குமே ஸ்டோர் பண்ண மெமரியே வச்சு அது அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் நீங்க டஸ்டாலஜின்னு சொன்னோடனே எனக்கு இதுதான் தோணுச்சு. இதுக்கு நான் ரியாக்ட் பண்றேன், ஆனா அது ரியாக்ட் பண்ண கூடுமா பண்றேன்னா பண்றது கரெக்டா வீட்டுல நீங்க மாதிரிதான் நானும் ஏன் இப்படி போட்டேன் அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ரியாக்ட் பண்றது தப்பா கரெக்டா? ஏன்னா யூ கேனாட் பி வேக் ஃபார் சம்திங், உனக்கு எல்லா இமோஷனுக்கும் ஐடியலாவும் இருக்கவும் முடியாது இல்ல. That can have an impact to you or some official group. So, yep, is there any specific scenario? Emotions, இப்படி மாதிரி emotions இருந்தா அது ரியாக்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஹை லெவலில் ஏதாவது இருக்குமா ஒரு தம் ரூல் மாதிரி? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே ஒரு ஒரு ரீடிங் சிஸ்டம் தான், ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் ரீடிங் சிஸ்டம்ஸ் தான். ஸோ அந்த ரீடிங் சிஸ்டத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், இன்டெலிஜென்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும் தான் உங்க கொஸ்டின். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டாலே, இப்போ ஒரு வீட்டில் கிளீன் பண்ணுறாங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் டஸ்ட்டை பார்த்தாலே ஒத்துக்காதும் போது கொஞ்சம் அன்இசி ஃபீலிங் வரும். ஏன் உங்க வீட்டை கிளீன் பண்றாங்க, டெய்லி கிளீன் பண்ணணுமா, வாரத்தோட கிளீன் பண்ணக்கூடாதா, இப்படிலாம் தாட்ஸ் போடும். சரி நம்ம வாரத்துக்குலாம் கிளீன் பண்ணோம்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். நம்ம எமோஷனும் ஏன் வருது, மற்றவங்களாம் டஸ்ட் அலர்ஜி வரல, நம்மளும் டஸ்ட் அலர்ஜி வராமல் இருக்கணும், நம்மளும் எமோஷனை மாற்றலாம், நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே ஒரு லிமிடேஷன்ஸோட தான் இருக்கும், பாடினாலே லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவங்க வேற பிரச்சனை தான் இருக்கும். அவங்க அப்படி வர்றது இல்ல, அப்படி வர்றது இல்ல, ஆனா திட்டிடுறோம் சில டைம், திட்டிடுறோம் ஏன் அப்படி பண்றீங்கன்னு. பட் எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது தப்பா கரெக்டான்றது சில டைம் ரியாக்ட் பண்ணிடுறோம், ஆனா அதை விட்டு வெளியில வந்துடுறேன். காட்ஸ் கிரேஸ் ஐயாவோட இது மாதிரி நான் வெளியில வந்துடுறேன். இப்படி யோசிக்கிறது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் அலர்ஜி இருக்கு அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. பட் அந்த மொமெண்ட்ல ரியாக்ட் பண்ணிட்டேன், ஆனா அந்த ரியாக்ட் பண்ணது கரெக்டா அப்படின்றது தான் என்னோட. நான் இது கொஞ்சம் ட்ரை பண்றேங்களா பதிலுக்கு? கார்த்தி, இப்போ என்னோட அபிப்பிராயத்தை சொல்றேன். ஐயாவை படிச்சதை வச்சுமே தான், ஐயாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துதான். இப்போ வந்து ஐயா என்ன நான் புரிஞ்சதுல என்ன சொல்லுவாங்க ஐயா, நம்ம வந்து கோபத்தை காட்டணும் சில டைம்ல இன்டென்ஷனலா இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு சும்மா சொல்றேன், ஒரு ஒரு இளவு வீட்டுக்கு போய் நம்மளுக்கு வந்து எமோஷன் வருத்தமா வரலாம், சில டைம்ல வராமையும் இருக்கலாம், வராம இருக்கிறப்போ நம்மளுக்கு சிரிப்பு கூட வரலாம் சில டைம்ல இளவு வீட்டுல கூட, ரைட்? அப்ப நம்ம காட்டுறது வந்து முட்டாள்தான் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல, அப்ப நம்ம காட்டவே கூடாது இல்லைங்களா. அதனால நம்ம சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம சில முகமூடியை போட்டுதான் ஆகணும். ஒரு போலீஸ்காரன்னா, இது ஐயா சொல்ற உதாரணம்னா, நம்ம திருடங்கூட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, ரைட்? நம்ம அப்ப அவனை அடிச்சு அவங்க ரத்தம் வர்ற வரைக்கும் அடிக்கணும்னாலும் அடிச்சதான் வேலை நடக்கும்னா, அங்க வந்து அந்த டிசிஷன் வந்து கான்சியஸான டிசிஷன். நம்ம வந்து எமோஷன்ல கண்ட்ரோல் இல்லாம எது எந்த எமோஷனும் எடுத்துக்கூடாது, ஆனா ஒரு உலகத்துக்கு தேவைன்னா காமிக்கணும். இப்ப நானே என் வாழ்க்கையில சிலது என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த சின்ன குழந்தைகள்லாம், என் பையனை சின்ன பையனா இருக்கிறப்பெல்லாம் தீ பக்கத்துல போறது அல்ல இந்த ரோட்ல இறங்கி ஓடுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நானே ரொம்ப சத்தம் போடுவேன். ஏன்னா அவனுக்கு வந்து அசோசியேஷன் ஆகணும், தீங்கிறது டேஞ்சர், ரோட்ல இறங்கி ஓடுறது டேஞ்சர் அப்படிங்கறது அவனுக்கு ஒரு அசோசியேஷன் பில்ட் பண்றதுக்காக நானே இன்டென்ஷனலாவே அவனுக்கு அதாவது கொஞ்சம் சத்தமா சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு அதை அசோசியேஷன் ஆகணும், இந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் ரோட்ல இறங்கி ஓடுறது வந்து ரொம்ப டேஞ்சர், அப்புறம் தீக்கு பக்கம் போறது தண்ணிக்கு போறதெல்லாம் டேஞ்சர் இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தது வந்து இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கோபத்துல நம்ம அடிக்கிறத பத்தி நான் சொல்ல, கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக நம்ம சத்தம் போடலாம். அப்புறம் வேற சுச்சுவேஷன்லயுமே நம்ம கூட வேலை செய்யறவங்களுமே ஒரு ரெண்டு தடவை புரிஞ்சுக்கலன்னா
நம்ம கொஞ்சம் கோபமா மூஞ்சி வச்சுட்டு நம்ம சொல்லலாம், கொஞ்சம் ஒரு கடுமையான வார்த்தையிலையும் சொல்ல வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம போலீஸ்னு ஒரு ரோல் போட்டோம்னா அப்புறம் நம்ம ரத்தத்தை பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால எந்த எமோஷனுமே நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு மைண்டா அதை வந்து ஒரு கண்ட்ரோல்டா கொண்டு போய் தான் காட்டணும். அவர் காட்டாம இருந்தோம்னா நம்ம இழிச்சு வாங்க கூட ஆயிடுவோம். நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம்னா கூட இவன் இவன் என்ன சொன்னாலும் கேட்க, அதாவது இவனை ரொம்ப ஏமாத்துறது ஈஸின்னு கூட நினைச்சிருவாங்க. சில டைம்ல நம்ம ஹார்ஷாவும் எமோஷனை காட்ட வேண்டி இருக்கும், வார்த்தையும் விட வேண்டி இருக்கும். ஆனா அதுவுமே டோட்டலி கண்ட்ரோல்டா நீங்க பண்ணீங்கன்னா அது பர்ஃபெக்ட். நீங்க அவங்க அங்கேயுமே கண்ட்ரோல் இல்லாம பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னாலுமே அந்த எமோஷன் கோபத்தை காட்டுறது கூட, அதுக்கு ஐயா சொல்ற வார்த்தை வந்து நிதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. எனக்கு வந்து ஐயா சொல்றதுலயே பிடிச்ச ரெண்டாவது வார்த்தை வந்து நிதானம் தான். நம்ம ரியாக்ட் பண்றப்போ நிதானமா ரியாக்ட் பண்ணணும். அந்த நிதானத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் அழகு. ஏன்னா ஐயா ஒரு உதாரணம் சொல்றப்போ, நம்ம குழந்தை ஒரு கண்ணாடி ஜாடியை உடைச்சிருச்சுன்னா நம்ம அடிச்சிடறோம் இம்மிடியட்டா. ஆனா இதுவே ஒரு ஒரு மினிஸ்டர் பையன் யாராவது பையன் போல உடைச்சோம்னா நம்ம உடனே அடிக்கிறது இல்லை. அதனால எப்பவுமே ஒரு கேப் இருக்கு நம்ம செயலுக்கும் அந்த நடந்த சிச்சுவேஷனுக்கும் செயலுக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை மட்டும் நம்ம நிதானமா பார்த்தோம்னா அப்புறம் அந்த எமோஷன் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு எமோஷன் ஒரு ஒரு செகண்ட் தான் இருக்குமா இருக்கும். ஆனா அந்த ஒரு செகண்ட் மட்டும் நம்ம உபயோகப்படுத்தி ஒரு நிதானத்துக்கு வந்துட்டு அப்புறமா யோசனை பண்ணலாம். அப்புறம் நம்ம சிச்சுவேஷனை பண்றதுக்கு ஜோக் கூட சொல்லிடலாம். இல்ல ஓ இந்த சிச்சுவேஷன் நம்ம கோபத்தை காட்டணும், அப்பதான் அடுத்த தடவை இந்த தப்பை பண்ண மாட்டான் அப்படிங்கிற சிச்சுவேஷனையும் நம்ம கோபத்தை காட்டணும்னா காட்டலாம். அப்புறம் நம்ம சில பேர் கல்யாணம் ஆனதுனால பொண்டாட்டி மேல கோபத்தை எப்பவுமே காட்டக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு திரும்பி வந்து இடிக்கும். அப்படிங்கிறதுனால சிச்சுவேஷனை பொறுத்து யார் இருக்கிறாங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வேண்டியது நிதானம். இதுக்கு புத்தர் சொல்ற ஒரு டெக்னிக் வந்து நம்ம பிரீத் கவனிக்கிறது சொல்றாரு. உதாரணத்துக்கு சொல்றாரு, நம்ம கவனத்தை வந்து நம்ம மூச்சு மேலே கொண்டு வந்தோம்னா அப்புறம் புற உலகமெல்லாம் மறந்து ஒரு ஸ்டெபிலைஸ் வந்து அப்புறம் பண்ணிருந்தா நீங்க எந்த டெக்னிக் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஐயா சொல்ற வார்த்தை அந்த நிதானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துச்சு. எனக்கு எந்த ஒரு எமோஷனல் சார்ஜிங் என்வாயன்மெண்ட் இருந்தாலுமே நிதானம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு அரை செகண்ட் விட்டு பார்த்தீங்கன்னா போகுது, அவ்வளோதான் நம்ம கண்ட்ரோல வந்துடும். இதுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட எனக்கு, நான் ரொம்ப வருஷம் ஓஷோ படிச்சிருக்கேன். ஓஷோட ஒரு ஒருத்தரை பற்றி சொல் ஒரு கதை 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. என்ன சொல்லுவார்னா, அவர் சின்ன வயசுல இருக்கிறப்போ அந்த ஒருத்தர் அந்த ஓஷோ கதை சொல்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவர் அப்பா சொல்லியிருப்பாரு, உனக்கு என்ன எமோஷன் வந்தாலுமே 24 மணி நேரம் கழித்து அந்த ரியாக்ஷன் நீ காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் வந்து சின்ன வயசுலயே யார் அவமானப்படுத்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, காமம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவர் அப்ப காட்டவே மாட்டாரு. 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தாருன்னா எந்த எமோஷனுமே இருக்காது. அப்புறம் ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறேன், சாரிப்பா நேற்று நான் தான் தப்பான்ட்டேன் அப்படின்னு இவரே போய் மன்னிப்பு கேட்பாரு. அந்த மாதிரி அவர் சின்ன வயசுலயே வளர்ந்ததுனால அந்த ஒரு எமோஷனை மட்டும் நம்ம அதை காமிக்காம இருந்து ஒரு அரை செகண்ட் மட்டும் நம்ம ஒரு கேப்பை கொடுத்து நிதானத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் நம்ம கண்ட்ரோல வந்துடும். அதாவது ரெஸ்பான்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணாம, இம்மிடியட்டா கண்மூடித்தனமா ரியாக்ட் பண்ணாம இந்த சிச்சுவேஷன்ல என்ன ரெஸ்பான்ஸ் தரணும் அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். அதுக்காக புற உலகத்துல எல்லாமே பர்ஃபெக்டா எப்பவுமே நடக்கும் நான் எதிர்பார்க்கவே முடியாது. தினம் தினம் நாம எதிர்பார்க்காத நடக்கும், தின தோல்விகள் வரலாம், கரண்ட் கட் ஆகலாம், ரோடு பிளாக் பண்ணலாம், எல்லாமே வரும். ஆனா நம்ம வந்து அதுக்கு அந்த ரியாக்ஷன் பண்ணாம அந்த ரெஸ்பான்ஸ் அந்த ஒரு கேப் கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா சந்திரசேகரே சொன்ன மாதிரி ஒரு 90% நம்ம அருமையா இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. நான் டைம் இருக்கா இல்ல ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन? இது டைம் ரொம்ப இருக்கு, நாம பேசலாம். ஐயா சொன்னா, சந்திரசேகர் ஐயா சொன்னாரு, தனியா இருக்கும் போது வீட்டுல இருந்து பழகுங்க. இது புது டர்ம். சோ வீட்டுல இருந்து பழகுங்க அப்படின்னா
அது நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம், பட் அது அந்த இது சம்பவம் அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, எனக்கு அது கிளிக் ஆகல. என்ன ஐயா ஆரம்பிச்சிங்க உட்காந்து இருக்கும் போது, ஐடியலா இருக்கும் போது, நான் இப்ப எனக்கு இப்ப ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கேன்னா நான் ஐடியால உட்காந்துருக்கேன், அப்ப நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துல மனலைக்க ட்ரை பண்ணுது, அத என்ன பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க, அவாய்ட் பண்ணுன்றீங்களா இல்ல ஹவு சார்? நம்ம எழுப்பி சொன்னா சில பேருக்கு வந்து லயத்திலேயே போயிட்டே இருப்பாங்க, ஏதாவது செய்யணும், இல்லைன்னா அது இருக்கணும், அது இல்லைன்னா அது இருக்கணும். அதாவது செய்யறது எதுக்குன்னா ஏதாவது வேலை இருந்தா செய்யணும், நம்ம செய்யறதுக்காகவே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சும்மா உட்கார முடியல அதனால செய்யறோம்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஏதாவது வேலை இருந்தா போய் செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கணும். நம்ம அந்த காலத்துல கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா தின்ன மாதிரி இருக்கும், ஸோ வெட்டியா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது போய் உண்டு சாப்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாராவது வந்து டே அந்த வீட்டுல பீரோ தூக்கி எதுவும் வாங்கினாங்கன்னா வந்து உட்காந்துருப்பாங்க. இல்லை அப்ப நான் கழிச்சு திருப்பி யாராவது வந்து இங்க வாடா எனக்கு இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செஞ்சு வச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திண்ணையில உட்காருன்றத நம்ம ஹோம்னு சொல்றோம். கார்த்திகே சோ இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சு செஞ்சு நம்ம திண்ணையில வந்து உட்காருதுன்றதே மறந்துட்டோம். ஒரு வேலை செய்யறோம் வந்து உட்காருவோம், இன்னொரு வேலை செய்யும் வந்து உட்காருவோம், அப்படி போய் என்ன ஆச்சுன்னா ஒரு வேலை செய்யறோம் அதுக்கடுத்து இன்னொரு வேலை செய்யறோம் அதுக்கடுத்து இன்னொரு வேலை செய்யறோம் அதுக்கடுத்து இன்னொரு வேலை செய்யறோம், எப்படி திரும்பி வந்து உட்காருன்னே தெரியாம போயிடுச்சு நம்மளுக்கு. அப்புறம் இந்த திண்ணம் எங்க இருக்குன்னு சொல்லி அது வேற ஒரு தேட ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சர்ச் மெடிடேஷன் சொல்லிட்டு அதையும் ஒரு வேலையா இருக்கு தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம தின்னதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டு, தின்னதான் நம்ம நேச்சுரல் ஹோமு, நம்ம மைண்டுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே லிபரேஷன் தான் அப்படின்னும் போது திண்ணில உட்காருது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா இப்ப இந்த தின்னன்னு என்னன்னு தெரியாம போயிடுச்சுனால இந்த வேலையிலேயே தேட்டிருக்கோம். அப்புறம் தின்னு தேர்தல் ஒரு வேலையை வச்சு அதுல தான் தேட்டிருக்கும். ஸோ அதனால இந்த ஹோமை வந்து நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கன்னா வெளி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றது. ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்ப என்ன ஒரு நாள் இப்படி தேட்டே போகும்போது உங்களுக்கு வீடு எங்க இருக்கணும்னு தெரியல, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ற, எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் அட்டாக் பை டூ ப்ராப்ளம்ஸ். வீடு எங்கன்னே தெரியல, எப்படி இருக்கும் நம்ம ஒரு ஊருக்கு போறோம் திரும்பி வீடு வரல, வீடு எங்க இருக்குன்னு தேட்டுன்னா என்ன அந்த பதற்றத்தோட நம்ம நொடுல ஒருத்தம் வந்து சைக்கிள் வந்துட்டுனா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால ரெண்டு பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம், தின்ன எங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் அப்பவும் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா வாண்டடா போய் நம்ம பிரச்சனையை கூட சந்திக்கலாம். சூப்பர் சூப்பர், இது புரிஞ்சது. தின்ன தெரியலன்னா மறுபடியும் தேடிட்டே தான் இருக்கும். கரெக்ட், நல்ல வார்த்தை, அதுக்குதானே ஓடி எல்லாரும் ஓட்டது. நம்ம நேச்சுரலாவே இருக்கோன்றதே தெரியாம வீடு தெரியாம தான் ஓடி இருக்கும். நல்ல வார்த்தை, தேங்க்ஸ். இதை நான் திருப்பி ரீகால் பண்றத திருப்பி சொல்லிட்டேன், என் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்றது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சந்திரசேகர், ஸோ இந்த வீட்டுக்கு வர்றதுங்கிறத இன்னுமே கொஞ்சம் விலாவரியா சொன்னீங்கன்னா உதவிகரமா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயில்டா அது நம்ம இப்ப பாக்கலாங்களா இல்ல நம்ம அடுத்த வாரம் பாக்கலாங்களா? இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில இருந்து தொடங்கலாம். ஏன்னா இது நம்ம பாலன் ஐயாவும் அதை பத்தி நல்ல டீட்டெயில் கேட்டாரு, கார்த்திகன் ஐயான்னு கேட்டாரு. அதனால நம்ம அடுத்த வாரம் வேணா கண்டிப்பா இதை முதல் கேள்வியா வச்சுக்கலாம். அப்புறம் கார்த்திகன் ஐயா நீங்களும் அடுத்த வாரம் வாங்க, வேற எதுவும் கேள்விப்பட்டு வரலாம். பாலன் ஐயா அவ்வளவுதான், நம்ம இப்போ உங்களுக்கு 9:30 ஆச்சு, சாரி 10:30 ஆச்சு, நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி, அந்த மாதிரி ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாலன், கார்த்திகன், ஜெயராம், தேங்க்யூ.